புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அரசு போக்குவரத்து பணிமனையிலிருந்து 30 விழுக்காடு பேருந்துகள் மட்டுமே இயக்கப்படுகின்றன. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் கார்த்திகேயனிடம் கேட்கலாம். கார்த்திகேயன், அங்கு 30 விழுக்காடு மட்டுமே பேருந்துகள் இயக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் பயணிகளுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சிரமம் என்ன? இந்த பேருந்து இயக்கத்தினை அதிகப்படுத்தி இயக்க என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது சொல்லுங்க. வணக்கம் சரவணன். தமிழ்நாடு முழுக்க போக்குவரத்து தொழிலாளர்களின் ஆரம்ப கோரிக்கையை வலியுறுத்தி கடந்த நேற்றும் இன்றும் என 2 தினங்களாக போராட்டங்கள் நடைபெற்று இன்று வலுவடைந்து வருகிறது. இதன் எதிரொலியாக பார்த்தோம் என்றால், அரசிடம் பல்வேறு கோரிக்கைகளை வைத்த போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் அரசு பேசி தங்களுக்கான தீர்வை இன்று எடுக்கும் என்று எதிர்பார்த்து வரும் இந்த வேளையில், பொன்னமராவதி அரசு போக்குவரத்து பணிமனையில் இயக்கப்பட்டு வரும் பேருந்துகளில் இன்று 30% பேருந்துகள் மட்டுமே இயக்கப்பட்டு வருகின்றன. நம்ம அரசு பணிமனையில் பார்த்தோம்னாக்க, பொன்னமராவதியில் இயங்கக்கூடிய பேருந்துகள்ல வந்து 50% பேருந்துகள் வந்து பணிமனையிலேயே வந்து வைக்கப்பட்டிருக்கின்றன. போதுமான தொழிலாளிகள் வந்து வாகனத்தை வந்து இயக்கிறதுக்கு இன்னைக்கு வரல. மேலும் வந்து உடனடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சிஎல் என்று உடனடியாக சேர்க்கப்படக்கூடிய பணியாளர்கள் வந்து வந்திருக்காங்க வேலைக்கு வந்திருந்தாலும் அவங்களை வந்து சேர்க்கறதுக்கு வந்து அரசு அதாவது பணிமனை மேலாளர் வந்து அச்சம் கொண்டு வர்றாரு. சேர்க்கிறதுக்கு அவருடைய பணி தரம் இதெல்லாம் வந்து பார்க்க வேண்டியிருக்கு. இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க, இனி பொன்னமராவதி பேருந்து நிலையத்திலையும் வந்து தனியார் பேருந்துகளை மட்டுமே தான் நம்மளால பார்க்க முடியுது. அரசு பேருந்துகளை வந்து இன்னைக்கு பார்க்க முடியல. இதனால வந்து பள்ளி கல்லூரி மற்றும் பொதுமக்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்க தனியார் பேருந்துலேயே வந்து பயணிக்கிறாங்க. இருசக்கர வாகனங்களில் வந்து பயணிச்சு போறாங்க. இன்றைய தொடக்கமாக வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, 2வது நாள் இந்த போராட்டத்தை வந்து அதிகாலையிலே இருந்து இருசக்கர வாகனங்கள் ஒன்று உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் வந்து தங்களுடைய பயணத்தை வந்து இன்னைக்கு பொதுமக்கள் மேற்கொண்டு இன்னைக்கு அவதிக்குள்ளாகி வர்றாங்க. கிராமப்புறத்தில் இருக்கவங்க தான் இதில் வந்து முக்கியமாக பாதிக்கப்பட்டது. அதனால வந்து அரசு வந்து உடனடியாக வந்து பேசி இந்த தொழிலாளர் தொடர் போராட்டத்துக்கு வந்து முடிவுக்கு கொண்டுட்டு வரணுங்கிறது பொதுமக்களுடைய கோரிக்கையாக இருந்து வருகிறது சரவணன். கார்த்திகேயன், தங்களது விரிவான தகவல்களுக்கு நன்றி.